அனைவருக்கும் வணக்கம். ஜெமினி தங்குவியல் அஸ்ட்ரோ வழங்கும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலன். தெரிந்தோ தெரியாமலோ சில நட்சத்திரங்களை பற்றி சில பழமொழிகள் வழங்கி வருகின்றன. காக்கை உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக ஏதோ சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதையும் நட்சத்திரங்களையும் முடிவோட்டு கூறும் பழக்கம் வந்துவிட்டது. சித்திரைக்கு அப்பன் தெருவிலே என்று அப்படி ஒரு பழமொழி வழங்குகிறது. சித்திரையில் பிள்ளை குழந்தை பிறந்தால் பிறருக்கு தத்து கொடுத்து விடும் பழக்கமும், தவிடுக்கு வாங்கிக் கொள்வது என்ற வழக்கமும் இன்னும் நிலவுகிறது. உங்கள் குடும்பத்தில் ஆராய்ச்சி சித்திரையில் பிறந்தால் தத்து கொடுத்து வாங்கிடுங்க. நட்சத்திரத்துக்கு அத்தகைய பழிமொழிகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. தகப்பனின் ஆயுள் பாவம் கோசார நிலைகளும் சரியில்லாமல் இருந்து பிள்ளையும் சித்திரையில் பிறந்தால் ஒருவேளை அப்படி நிகழலாம். இது வெள்ளை நிறம், முத்து போன்ற வெண்மையாக விளங்குவது. ஒற்றை நட்சத்திரம், ராட்சச கணத்தை சேர்ந்த பெண் நட்சத்திரம் இது. வெள்ளை விளையர் என்று பார்ப்பதற்கு இது அழகாக காணப்படுவதன் சௌமியதாரா எனும் அழைப்பார்கள். பொதுக்குணங்கள்: சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பிறந்தவர்கள் பெண்களிடம் சரளமாக பழகுவார்கள். காமகுணம் அதிகம் காணப்படும். அழகான நீண்ட கண்களும் இனிய பேச்சும் வசீகர பார்வையும் கொண்டவர்கள். வாசனை பொருள்களை தாராளமாக உபயோகிப்பார்கள். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதில் சமர்த்தர்கள். மனித வாழ்க்கைக்கு மிக முக்கிய சுபகாரியங்களுக்கெல்லாம் ஏற்றதாக இருக்கும். இந்த நட்சத்திரை பற்றி வழங்கும் பழமொழியில் அர்த்தமே இல்லை. முதல் பாதம்: சித்திரை நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு சூரியன் தலைவர். இது அரசாம்சம் எனப்படும். அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பார்கள். எல்லோரும் அடக்கி ஆள வேண்டும் என்று அவர் அவாய் இருக்கும். ஆனால் ஸ்திரபுத்தியுள்ளவர் என்று சொல்ல முடியாது. அப்போ இரண்டாம் பாதத்துக்கு புதன் தலைவர். படிப்பும் அறிவும் சிறந்து காணப்படும். ஆண்மையும் வசீகரமும் குறைந்து காணப்படும். இறையுணர்வு மிகுந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள். மூன்றாம் பாதத்துக்கு சுக்கரன் ஆட்சி கிரகம். ரக்க சுபாவம் உள்ளவர்கள் பிறருக்கு ஆபத்து சமயத்தில் உதவ முன்வருவார்கள். அறிவாளிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். பேரும் புகழோடு அடைய முற்படுவார்கள். இந்த சுபாவம் மிகுந்தவர்களே இந்த பாதத்தை அபயாம்சம் என்று கூறுவார்கள். நான்காம் பாதத்துக்கு ஆட்சி வந்து செவ்வாய். துணிச்சல் மிக்கவர்கள், தைரியம், எதையும் சமாளிப்பார்கள். திருடர், கொள்ளை கூட்டம் போன்றவற்றுக்கு தலைமை தாங்கி நடத்தும் திறமை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தால் இராணுவத்தில் பணிபுரிதலும் தம் மஞ்சானஞ்சத்தை சமயங்களில் வெளிக்காட்டுவார். அறுவை சிகிச்சையில் நிபுணராகவும் விளங்குவர். இந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்? வில்வலேகியம் போன்ற மருந்துகளை தயாரிக்க இந்த நட்சத்திரத்தில் வில்வெளிகளை காலை வேளையிலேயே பறித்தால் நல்லது. இந்த நட்சத்திரத்தில் காய்ச்சல் வந்தால் சாந்தி செய்ய வேண்டும். கன்னிகைகள் இதில் ருதுவானால் சிறந்த பிள்ளைகளை பெறுவார்கள். உபநயனம், நாமகரணம், பேர் வைக்கிறது, திருமணம், காதுகுத்துதல் போன்ற சுபகாரியங்களை இந்த நட்சத்திரங்களில் செய்யலாம். பரதநாட்டியம், சங்கீதம் போன்ற நுண்கலைகளில் பயிலத் தொடங்கவும் ஏற்றது. வேதம், சாஸ்திரம் கற்கவும் தொடங்கலாம். நிஷேகத்துக்கு ஏற்ற உடு இது. விவசாய பணிகளை தொடங்கவும் நல்லது. புடவை, பாகல் போன்ற கொடி வகைகளை, தாவரங்களை பயிரிடலாம். சித்திரை நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் தேப்போ ரா சி. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்களாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். உதாரணமாக பேயாழ்வார், ரீட்டா, சாமன். இதில் பிறந்தவருக்கு ஆதியில் செவ்வாய் பகவானுடைய திசை ஏழு வருடம். சித்திரை ஒரு மீனின் கண் போல பளிச்சு பளிச்சென்று இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் இரவில் சுமார் ஒரு மணிக்கு உச்சிக்கு நேராக விண்ணில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதருடன் மீண்டும் நட்சத்திர பயணம் தொடரும் என்று கூறி சந்திப்போம். வணக்கம்.